இனி விரிவான செய்திகள். 2016 நவம்பர் 8ஆம் தேதி மத்திய அரசு அறிவித்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும் என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளது. நீதிபதி அப்துல் நசீர் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வில் 4 நீதிபதிகள் அரசின் மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும் என தீர்ப்பு அளித்துள்ளனர். ஒரு நீதிபதி மட்டும் அரசின் நடவடிக்கைக்கு எதிராக தீர்ப்பு அளித்துள்ளார். இதுபற்றி நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் அளித்த கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். 5 நீதியரசர் குறிப்பாக பி ஆர் கவாய், அதே போன்று அப்துல் நசீர், போபண்ணா, ராமசுப்ரமணி உள்ளிட்ட 4 பேர் அடங்கிய அந்த நீதிபதிகளுடைய அமர்வு ஒரே வாரியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கை செல்லும் என்றும் அதனை ரத்து செய்ய முடியாது என்றும் ஒரு அதிரடி தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். 58 பேர் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். குறிப்பாக நாகரத்னா என்கிற ஒரு நீதிபதி மட்டும் குறிப்பாக எதிர்ப்பாக ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பில், அதாவது அந்நிய செலாவணி நாணயத்துறையில் அவர்கள் முறையாக படிவம் 36 அனுமதி பெற்று மத்திய அரசு இதுபோன்ற ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்கிற ஒரு எதிர்த்தீர்ப்பாக நாகரத்னாவுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது. அதாவது 4 பேர், அதாவது 80% மேலான நீதிபதியுடைய தீர்ப்பு ஒற்றை தீர்ப்பாக இருக்கிறது.